வெல்கம் டு விஷைன் அகாடமி. இன்னைக்கு நம்ம நாலேஜ் ப்ராட்கேஸ்ட்ல பார்க்க போறது WHOSE ஆசியா கூட்டம். அனைவருக்கும் யூனிவர்சல் ஹெல்த், ஒரு நோய் இல்லாத இந்தியா மற்றும் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கும் உலகளாவிய தரநிலைகள், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு புதிய இந்தியாவுக்கான எங்கள் நோக்கம். புதுடில்லியில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசியாவிற்கான உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய குழுவின் 72வது அமர்வின் தொடக்க விழாவில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் இதனை தெரிவித்தார். டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மேலும் கூறுகையில், தொலைநோக்குடைய பிரதமரின் கீழ் இந்தியா ஒரு சுகாதாரத்துறை புரட்சியின் விளிம்பில் உள்ளது. மேலும் இந்தியாவின் சுகாதார நிலப்பரப்பை மாற்ற அவசரத்துடன் நகர்கிறது. எங்கள் குடிமக்களின் ஆரோக்கியமே அவரது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்று பிரதமர் தனது உறுதிப்பாட்டை நிச்சயமற்ற வகையில் கூறியுள்ளார். அனைவருக்கும் மலிவு மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய சுகாதார சேவையை வழங்குவதற்காக யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜின் அனைத்து முக்கிய கொள்கைகளையும் அடைவதை நோக்கமாக கொண்ட பல கொள்கை முயற்சிகளை கவர்ந்திழுக்கும் பிரதமர் விரைவாக கண்டறிந்துள்ளார் என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் விரிவாக கூறினார். பிராந்திய குழு கூட்டத்தை இந்தியா நடத்துவது இது 2வது முறையாகும். தடுப்பு சுகாதாரத்தின் மற்றொரு அங்கமாக மத்திய சுகாதார அமைச்சர் மேலும் கூறுகையில், மிஷன் இந்திரதானுஷின் கீழ் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்துவதன் மூலம் 90% மக்களுக்கு முழு நோய் தடுப்பு ஊக்கத்தை அதிகரிக்கும் திட்டத்தை நாங்கள் வகுத்துள்ளோம். ரோட்டா வைரஸ், நிமோகோக்கல் மற்றும் தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசிகளை சேர்ப்பதன் மூலம் யூனிவர்சல் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் வரும் நோய்களின் வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். தடுப்பூசி தடுக்கக்கூடிய நோய்களை முடிவுக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளது என்று டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மேலும் கூறினார். WHO தென்கிழக்கு ஆசியா பிராந்தியத்தின் பிராந்திய இயக்குனர் டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங் இந்த பிராந்தியத்தில் சுகாதார ஆளுநர்களாக நமது அன்றாட கவலைகள் மற்றும் உடனடி அடிவானத்திற்கு அப்பால் நாம் பார்க்க வேண்டும் என்று கூறினார். NCT, NTT, காசநோய் மற்றும் AMR ஆகியவற்றுக்கு எதிரான போரில் தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதில், அம்மை மற்றும் ரூபெல்லாவை சமாளிப்பதில் பிராந்தியம் திறமையுடனும் உறுதியுடனும் செயல்பட்டுள்ளது. இந்த பிராந்திய குழுவில் நாங்கள் செய்ய வேண்டிய முதன்மை முன்னுரிமைகளை புதுப்பிப்பது தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த உதவும் என்று அவர் வலியுறுத்தினார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, பிராந்திய குழு கூட்டத்தை இந்தியா 8வது முறையாக நடத்துகிறது. 2ம் கேள்வி, WHO தென்கிழக்கு ஆசியா பிராந்தியத்தின் பிராந்திய இயக்குனர் யார்? இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.